முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ராவோடைய ஹைலைட்ஸ், ரிவ்யூ, ரிசல்ட், இந்த மூணு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து போன வாரமே சொல்லிட்டாங்க, இந்த வாரம் ராவில் வந்து சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் இருக்க போகிறதா. அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து கண்டினியூ பண்ணுறாரு கேட்டங்கள். கேட்டங்கள் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் பற்றி பேசலான்னு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் காப்பனண்ட்டாக யார் உள்ள வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜெண்டர் மஹா வந்து உள்ள வராரு. அவர் வந்து ஸ்மாக் டவுன் லைவில் இருக்காரு. ஸ்மாக் டவுன் லைவில் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு. அவர் வந்து டேரக்டாக ராக் வந்து என்ன வந்து நீங்கள் ராக் எடுத்தது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் வந்து கரெக்டான சாய்ஸ் தான் எடுத்திருக்கீங்க, நான் வந்து ஒரு டாப் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இந்த ராலை என்னக்கான மோதறதுக்கான ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பிராக் லெசர் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுனா, கடுப்பாகி ஜெண்டர் மஹாவோட யார் மோதறீங்க, வாங்க இப்போவே வந்து யூஎஸ் சாம்பியன் வச்சு அவர் மோத போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தவொடனே யார் உள்ள இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜெஃபைடி வந்து உள்ள இன்ட்ரோ ஆகிறாரு. ஜெஃபைடி உள்ள இன்ட்ரோ ஆன உடனே பார்த்தீங்கன்னா, உடனே யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து வச்சிடறாங்க. ஜெஃபைடி வெர்சிஸ் ஜெண்டர் மஹாக்கு வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து அங்கேயே அப்போவே நடக்குது. நடந்தவுடனே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஜெண்டர் மஹா தான் வின் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்ததே வேற. ஜெஃபைடி வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி, வின் பண்ணுறது முக்கியம் இல்லை, அவர் வந்து இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுனால வந்து அவர் வந்து கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் பட்டியலில் வந்து இடம் பிடிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு, டபிள்யூ சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு, டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. ஆனா யுஎஸ் சாம்பியன் மட்டும் தான் வின் பண்ணல, அதை வந்து இந்த ராலை வந்து அவர் வின் பண்ணிருக்காரு. வின் பண்ணதுனால அவர் வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டியல வந்து இடம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெண்டர் மஹா வந்து உள்ள போறாரு. உள்ள போன உடனே இன்டர்வியூ கேக்குறாங்க, அதுக்கு என்ன சொல்றாரு ஜெண்டர் மஹா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியில நடக்க போற 50 மேன் கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பல எனக்கான ரீமேட்ச் இருக்கும், அந்த மேட்ச்ல வந்து நான் கண்டிப்பா வந்து ஜெஃபைடியை வின் பண்ணி யுஎஸ் சாம்பியன் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாஷா பேங்க் அண்ட் டெல்லி அவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து போன வாரமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மேட்ச்சில் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. அந்த மேட்ச் வந்து இதுக்கு முன்னாடி எதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெசில் மேலே அவங்க ரெண்டு பேருக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து நடக்கலை. இருந்தாலும் அந்த மேட்ச் வந்து ரெசில் மேலே நடந்துச்சா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அந்தளவுக்கு தான் இந்த மேட்ச் வந்து போச்சு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து யாருமே வின் பண்ணல. அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்லேருந்து ரூபி அவங்களுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பேர் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பித்த உடனே அந்த மேட்ச் வந்து அப்போவே ட்ரா ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியே இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹீக் ஸ்லைடர் அண்ட் ரைனோ அவங்களோட வந்து போன வாரமே வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களை அடித்தாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபார்மர் NXT சாம்பியன் அத்தாரிட்டி ஆஃப் பின் அவங்களோட தான் வந்து ரீமேட்ச் இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அத்தாரிட்டி ஆஃப் பின் தான் வந்து இந்த ஹீக் ஸ்லைடரையும் ரைனோவையும் பீட் பண்ணி அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மிஸ் டிவி, மிஸ் வந்து உள்ள இன்டர்வியூக்கு அவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மிஸ் டிவிக்காக ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணுறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேமி ஜெயின் அண்ட் கெவின் ஓவனை வெல்கம் பண்ணி நீங்கள் வந்து ராக் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா யார் உள்ள இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேட்டாங்க வந்து உள்ள இன்ட்ரோ ஆகிறாரு. உள்ள இன்ட்ரோ ஆகணுன்னே இவங்களுக்கான சான்ஸ் வந்து இவங்க வந்து சரியாக பயன்படுத்தல, இவங்க வந்து அந்த மேட்ச்சில் தோத்துட்டாங்க, அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் ராலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ராலை இல்லை அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா, கெவின் ஓவன் அந்த சேமி ஜெயின் வந்து ஒரு ஷீட் ஒன்று எடுக்காங்க, ஷீட் ஒன்று எடுத்து படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து ராலை கன்ஃபர்மேஷன் பண்ண ஒரு லெட்டர் பேட் தான் படிக்கிறாங்க. லெட்டர் பேடை படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டெஃப்னி மிக்மேன் வந்து எங்களை வந்து ராலை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெஃப்னி மிக்மேன் வந்து உங்களுடைய பாஸ் அப்போ வந்து அவங்க சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கேட்டாங்க வந்து சரி ஓகே மிஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மிஸ் வந்து ஷாக் ஆகிட்டாரு. என்னது மிஸ்ட்ராய்டு வந்து ஸ்மாக் டவுனுக்கு போகிறா, மிஸ்ட்ராய்டு போல நீங்கள் மட்டும்தான் ஸ்மாக் டவுன் லைவ் போகிறீங்க, அதுவும் உங்களை யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டுன்னு பேஜும் டேனியல் பிராயன் அண்ட் ஷேன் மிக்மேன் மூணு பேர் சேர்ந்து தான் உங்களை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மிஸ் வந்து ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகிட்ட உடனே கேட்டாங்க இன்னொரு மேட்ச் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து 10 மேன் டேக் மேட்ச் இருக்குது, உங்களோட மோத போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பாபி லேஷ் அண்ட் பிரான் ஸ்டோமன் அண்ட் ஃபிங் பெல்லர் அண்ட் செத்ராலன்ஸ் ஒருத்தவங்க வந்து குவஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அதுக்கடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒர்க் அண்ட் மேட் ஆடி வெர்சஸ் த ரிவைவர் அவங்களுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் தான் நடக்குது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சிசாரோன் சேமஸோட வந்து 50 மேன் கிரேட்டஸ்ட் ராயல் ரொம்ப டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோதுவாங்க. அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து பிரேவ் ஆகிட்டும் மேட்டாடியோட டீம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையாக வந்து அது வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு டீமாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ரொம்பவே சூப்பராக அவங்க டீம் வந்து ஒர்க் இருக்குது. அந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்ச மேட்ச் தான் சிசாரோ அண்ட் சேமஸோட மோத போகிறது வந்து மேட்டாடி அண்ட் பிரேவ் ஆகிட்டு அவங்க தான் வின் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு
வந்து கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பல டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து இருக்கிறது வந்து கன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டு ரசியும் கேட்டாங்களும் வந்து உள்ள ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்களோட ரெசமனிய மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, அதை வந்து மறக்க முடியாத மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது உள்ள யார் இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நெட்டாலியா வந்து உள்ள இன்ட்ரோ ஆகிறாங்க. நெட்டாலியா வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டாவது ரசியோட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க ரெண்டு பேரும் வந்து கை கொடுத்துக்கிறாங்க, ஆல் த பெஸ்ட் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குது. என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நாயஜாக்ஸ் வந்து உள்ள வராங்க. நாயஜாக்ஸ் உள்ள வந்து கமெண்ட்ரி செக்ஷன்ல உட்காந்து அவங்க யாரை இன்ட்ரோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எம்பர் மூன் அவங்க வந்து இன்ட்ரோ பண்றாங்க. அவங்களோட மோதிரத்துக்கு யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மிக்கி ஜெயம் உள்ள வராங்க. மிக்கி ஜெயமுக்கும் எம்பர் மூனுக்கும் வந்து ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பரா போகுது. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். எம்பர் மூன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபார்மர் என்எக்ஸ்டி உமன்ஸ் சாம்பியன், அவங்க தான் வந்து அந்த மேட்ச்ல வின் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டாப் சிங்லர் வந்து உள்ள இன்ட்ரோ ஆகிறாரு. அவர் வந்து ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்து ராக் வந்து டைரக்டா வந்திருக்காரு. அவர் வந்து உள்ள இன்ட்ரோ எதை பத்தி பேச வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பேச வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்போலோ அண்ட் டயர்ஸ் வந்து உள்ள வராங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னோட டீம்ல சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போலோ வந்து அவர்கிட்ட வந்து அவர் விசிட்டிங் கார்டு தராரு. விசிட்டிங் கார்டு தந்தவொடனே பாத்தீங்கன்னா அவர் வந்து விசிட்டிங் கார்டை தூக்கி மூஞ்சில போட்டுறாரு. உடனே யார் உள்ள இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர். அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவர் வந்து என்எக்ஸ்டில வந்து ஃபார்மர் என்எக்ஸ்டி சாம்பியன். அவர் வந்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து டாப் சிங்லர் ட்ரூ மேக்இன்டயர் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ அண்ட் டயர்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உள்ள வராங்க. டாப் சிங்லர் ட்ரூ மேக்இன்டயர் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ராக் உள்ள இன்ட்ரோ ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் உள்ள வரும். ரோமன் ரிங்ஸ் உள்ள வந்து அவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ரீமேட்ச் இருக்கிறத பத்தி தான் பேசுறாரு. 15 கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பல பிராக் லெஸ்னர் பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள யாருக்கு இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு சமோஜோ வந்து இன்ட்ரோ ஆகிறாரு. சமோஜோ லாஸ்ட் வீக்கே வந்து அவர் வந்து பிளாக் கிளாஸ்ல வந்து அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச் வந்து பிளாக் கிளாஸ்ல நடக்க போகுது. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து ரெண்டு பேரும் பேசிடுறாங்க. உடனே ரோமன் ரிங்ஸ் என்ன சொல்றாரு, வா போய் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து சமோஜோ வந்து நேரா நடக்க ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் பிளாக் கிளாஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நெட்டாலியாக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிறாங்க. நெட்டாலியாவோட யார் மோத போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மேண்டி ரோஸ் தான் மோதுறாங்க. அந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த மேட்ச் வந்து நல்லா போச்சு. அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்டாலியா தான் வின் பண்றாங்க. நெட்டாலியா வின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மேண்டி ரோஸும் சோனியா டிவெல்ஸும் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து நெட்டாலியாவை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சவொடனே யார் உள்ள இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரேண்டர் ரோஸி உள்ள இன்ட்ரோ ஆகி இன்ட்ரோ ஆன உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கீழே இறங்கிறாங்க. கீழே இறங்கிட்டோடனே பார்த்தீங்கன்னா சோனியா டிவல்ஸ் மட்டும் மேலே ஏறுறாங்க. மேலே ஏறினோடனே ரேண்டா ரோசி அடி வாங்கிட்டாங்க. அடி வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி போயிட்டாங்க. நெட்டாலியா வந்து ரேண்டா ரோசி வந்து தூக்கி விட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ப்ரிசாங்கோ வெர்சிஸ் த பார் சிசாரன் ஷேமஸோட வந்து ப்ரிசாங்கோ அவங்க வந்து மோதுறாங்க. ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிசாரன் ஷேமஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்மாக்டவுன் லைவ்ல இருந்து ராக் வந்திருக்காங்க. ப்ரிசாங்கோ அவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் நடந்து அந்த மேட்ச்ல எப்படி வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிசாரோ வந்து ப்ரிசாங்கோ வின் பண்ணி அவங்க வந்து கீழே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் த மெயின் ஈவெண்ட் என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 10 மேன் டேக் மேட்ச் நடக்குது. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கெவின் ஓவன் அண்ட் சேமி ஜெயின் அண்டு மிஸ் ட்ராய்டு அவங்களுக்கும் வெர்சிஸ் பாபி லேஷ் அண்டு செத்ராலன்ஸ் அண்டு ஃபிங் பேலர் அண்டு பிரான்ஸ்டோமன் அந்த நாலாவது அஞ்சாவது ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் மார்க் போட்டுருக்காங்க. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது ஆள் ராண்டி அட்டன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து அங்கே நடந்தது வேற. பாபி ரூட் வந்து உள்ள இன்ட்ரோ ஆகி அவர் தான் அஞ்சாவது ஆளாக வந்தார். பாபி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ராக் உள்ள வந்து இன்ட்ரோ ஆகிட்டாரு. இன்ட்ரோ ஆனவொடனே அந்த மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக போகுது. அந்த மேட்ச்சில் யார் செம்ம வெயிட் காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மிஸ் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. பிரான்ஸ் ஸ்டோமன் பாபி லாஸ் அவங்கள பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அந்த மேட்ச்சில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பிரான்ஸ் ஸ்டோமனும் அந்த மிஸ்ஸும் உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து மிஸ்டர் ஆயிட்டுக்கு கை டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ரெண்டு பேருமே வந்து இறங்கி அவங்களுடைய டீம் வந்து பிரேக் ஆகிடும். பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஸ்டோமன் வந்து மிஸ் தூக்கி பவர் பம்ப் போட்டு வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் நிற்கிறாங்க. நடுவில் வந்து மிஸ் மட்டும் ரொம்பவே வந்து பாவமாக உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஸ்மாக் டவுன் லைவுக்கு போக போறாரு. இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்மாக் டவுன் லைவ் நாளைக்கு இருக்கு. நாளைக்கு வந்து யார் யாரெல்லாம் ராக் போக போறா, யார் யாரெல்லாம் ஸ்மாக் டவுனுக்கு போக போறா அப்படின்றது வந்து இன்னும் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து யார் யாரெல்லாம் வந்து ரால இருந்து ஸ்மாக் டவுன் வந்திருக்காங்க, ஸ்மாக் டவுன்லேருந்து ராகு போயிருக்காங்க அப்படின்றத வந்து பின்னாடி வந்து இமேஜாக வந்து நான் சேர்க்குறேன். அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தால் சூப்பர் ஸ்டார் ஷேக்கப்பில் யார் வந்து இங்கே வந்தது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, யார் வந்து ஸ்மாக் டவுனுக்கு போனது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து யார் வந்து ஸ்மாக் டவுன்
லைவ்ல இருந்து ராக் வரணும், ரால இருந்து ஸ்மாக் டவுனுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Sit down.